லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாட் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டை வாட் ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா மேனன். இந்தியா கிளிப்ஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் a super cool channel. So like, share and subscribe to India Glitz. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் நெல்சன் டைரக்ஷனில் ராக்ஸ்டார் அனிருத்தோட மியூசிக்கில் டாக்டர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லம்மா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அனி, எஸ்கே, நெல்சன் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டீசர் வீடியோ ஷேர் பண்ணாங்கல்ல, அதனோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த சாங் விஷுவல்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம என்டர்டைனிங்காக இருக்கு. எஸ்கே அனிருத் ஒன்று சேரும்போது எவ்வளோ நாட்டியாக இருப்பாங்க, எப்படியெல்லாம் விளையாண்டுப்பாங்க, அந்த மாதிரி ஜாலியான ஆம்பியன்ஸோட இந்த விஷுவல் கிரியேட் பண்ணதுக்கே ஒரு தம்ஸ்அப் கொடுக்கணும். அண்ட் கமிங் டு த சாங், லிரிக்ஸ் சிவகார்த்திகேயன் எழுதியிருக்காரு. சோ இவர் தோனி ஃபேன்ங்கிறதுனால தோனி போல நான் காமுமா அப்படிங்கிற லிரிக்ஸ். கண்ணாடி மனசுல கல்வீசி பார்த்தியே உடஞ்சாலும் காட்டுவேன் உன்ன நானே, மெழுகு டாலனி அழகு ஸ்கூலனி எனக்கு ஏத்தவ நீதாண்டின்னு சொல்லி எஸ்கே ஒரு லிரிசிஸ்டா அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அனிருத் அண்ட் ஜுனைடா காந்தி சேர்ந்து பாடியிருக்கிற இந்த சாங் ஃபன்ஃபுல்டா கூலா இருக்கு. கன்ஃபார்ம் ஹிட் தான். அப்படியே ஒரு ஃபோக் ஸ்டைல் சாங்கை ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் பீஜியம்ல அனிருத் வேற ஒரு ஃபீல்ல கொடுத்திருக்காரு. பட் இந்த சாங்ல இனிமே டிக்டாக் எல்லாம் இங்க பேனுமா, நேரா டூயட் பாட வாயேமா அப்படின்னு அனி பாடுறாருல, அந்த போர்ஷன்ஸ் மேபி அது அனிருத் வாய்ஸ்ல கேட்கறதுனாலயா இல்ல மாமான்னு முடிகிற அந்த லிரிக்ஸ்னாலயான்னு தெரியல, வேற ஏதோ ஒரு சாங்கை ஞாபகப்படுத்துது. பட் அது என்ன சாங் அப்படிங்கிறது கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகல. பட் மற்றபடி இந்த சாங் அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற விஷுவல் ரெண்டுமே செம ஃபன்ஃபில்டா இருக்கு. எஸ்கேவோட டாக்டர் டீம் மட்டும் இல்ல, கௌதம் மேனனோட ஜோஷ்வா டீமும் நானும் ஜோஷ்வாங்கிற சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவிஎம்மோட பெஸ்டி சிங்கர் கார்த்திக் தான் இந்த படத்துக்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நானும் ஜோஷ்வா சாங்கையும் அவர் தான் பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவன் லிரிக்ஸில் ஜிவிஎம் ஸ்டைலில் ஒரு ரொமான்டிக் சாங், அவருக்கு பிடிச்ச மாதிரியான இந்த ஸ்ட்ரிங்ஸ், ரொமான்ஸ் வித் ஆக்ஷன் அண்ட் ஜிவிஎம்க்குனே உண்டான மிஸ்மரைசிங்கான ஃபீலை கொடுத்துருக்காரு. வழக்கமா விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் அப்படின்னா அப்படியே தனியா தெரியும். பட் இந்த வாட்டி ஜிவிஎம்மோட டேஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் எழுதின மாதிரி இருக்கு. பட் இந்த சாங்க்கு கீழே நிறைய பேர் ஜிவிஎம் அண்ட் தாமரையோட காம்போவை ரொம்பவே மிஸ் பண்றதா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிவிஎம் படங்கள்ல ஹீரோஸ் விட ஹீரோயின்க்குன்னு ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அந்த மேஜிக் எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் பல பேருக்கு இருக்கு. அண்ட் ஜோஷ்வா என்ன மாதிரியான ஒரு படமா இருக்குங்கிறத ஆல்ரெடி சில கிளிம்ஸா நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் இந்த நானும் ஜோஷ்வா வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக கன்வே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட பாடி கார்டாக வருண் அவங்களுக்கு வர ஆபத்துலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே அவங்களுக்குள்ள காதலும் மலருது. ஸோ இந்த விஷுவல் பார்க்கும்போது இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் விண்ணை தாண்டி வருவாயா, ஏஒஎம், என்னை நோக்கி பாயம் தோட்டா ஃபீல் கொடுக்குது. ஸோ நானும் ஜோஷ்வா சாங், அதனோட விஷுவல்ஸ் அண்ட் ஜிவிஎம் மேஜிக்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.